வெல்கம் டு பார்ட் சிக்ஸ் வீடியோ ஆஃப் ஃபினான்ஷியல் பிளானிங். இந்த வீடியோட போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் ஏன் பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸில் ரியல் எஸ்டேட், கோல்டு, ஈக்விட்டி, டெப்ட்டுங்கிறது இருக்குது. ஈக்விட்டியில் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் த்ரூ டைரக்ட் ஸ்டாக்ஸ். மியூச்சுவல் ஃபண்டில் லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸு. டெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட் மூலியம் போகலாம் அல்லது ஃபிக்ஸ்டு இன்கம். மியூச்சுவல் ஃபண்டில் லிக்விட் ஃபண்ட், ஷார்ட், மீடியம், லாங் டியூரேஷன் ஃபண்ட்ஸ், கில்ட் ஃபண்ட்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபிக்ஸ்டு இன்கம்ல ஃபிக்ஸ்டு டெபாசிட், ஆர்டி, சீனியர் சிட்டிசன் ஸ்கீம், பாண்ட்ஸ், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அதை வந்து ரெகுலராக நம்ம மானிட்டரிங் பண்ணி போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் பண்ணணும். ஸோ ரீபேலன்சிங்னா என்ன? அதாவது ஒவ்வொரு அசட் ஈக்விட்டி டெப்ட்டுங்கிறது இருக்குது. அந்த ஒரிஜினலாக எப்படி நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோமோ அந்த அலோகேஷனை நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான் ரீபேலன்சிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரிட்டையர்மெண்ட் கோலுக்கு நீங்கள் ஒரு இனிஷியலாக ஒரு அலோகேட் பண்ணிருக்கீங்க, 60% நம்ம ஈக்விட்டி இருக்கணும், 40% டெட் இருக்கணுங்கிறது பண்ணிவிட்டு நீங்கள் அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு மார்க்கெட் ஒரு 2 இயர்ஸில் சேஞ்ச் ஆகுது. அப்போ பார்க்கும்போது நமக்கு ஒரு 70% ஈக்விட்டி இருக்குது, 30% டெட் இருக்குன்னா அது மறுபடியும் ரீபேலன்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரிஜினல் அலோகேஷனுக்கு கொண்டு வர்றது தான் ரீபேலன்சிங். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ கோல்டு 10%, லார்ஜ் கேப் ஃபண்டில் 30%, மிட் கேப் 20%, ஸ்மால் கேப் 10%, டெட்டில் 30%, அந்த மாதிரி நீங்கள் ஈக்விட்டிலையும் டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜஸ் பிரிச்சுருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரீ அலோகேட் பண்ணணும். ஸோ ஸ்டெப்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன அசட் அலோகேஷனுங்கிறது டிட்டர்மின் பண்ணணும். இப்போ இனிஷியலாக நீங்கள் ஒரு 60% வச்சுருந்தா கூட ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு அந்த ஈக்விட்டியை வந்து நீங்கள் 50% குறைக்கலாம்னு வைக்கலாம். ஸோ அந்த டைமில் நம்ம அசஸ் பண்ணும்போது அசட் அலோகேஷன் என்னங்கிறத நம்ம டிட்டர்மின் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது அன்னைக்கு அசட் என்னென்ன மாதிரி அலோகேட் ஆயிருக்குங்கிறது நம்ம பர்சன்டேஜ் வைஸ் கிளாஸிஃபை பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது நம்ம எந்த ஃபண்டை விற்கணும், எந்த ஃபண்டை வாங்கணும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். அதனால் வர்ற டேக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் என்னங்கிறதையும் பார்த்துட்டு ரெகுலராக மானிட்டர் அண்ட் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் அசட் அலோகேஷன் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது அதே அசட் அலோகேஷனில் இருக்கும். ஸோ அதனால் ரிஸ்க் வந்து ரெடியூஸ் ஆகும். இப்போ சப்போஸ் ஈக்விட்டி வந்து திடீர்னு ஒரு பர்சன்டேஜ் 80% இருக்கும்போது ரிஸ்க் வந்து அதிகம். ஸோ நீங்கள் ரீபேலன்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ரிஸ்க்கு நமக்கு கம்மியாயிடும். அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸை நீங்கள் கேப்டலைஸ் பண்ணிக்கிங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மார்க்கெட் குறையுது, ஒரு 40% ஈக்விட்டிக்கு போயிடுது அப்படின்னா நீங்கள் ரீபேலன்ஸ் பண்ணும்போது நீங்கள் மார்க்கெட்டுடைய லோ வாங்குறதுனால உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு லாங் டேர்ம் ரிட்டர்ன் வந்து கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் இருக்கும். பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் ரீபேலன்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி அது நம்ம எந்த மாதிரி டைவர்சிஃபை பண்ணி வச்சுருக்கோமோ அது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் டில் வி ரீச் த கோல். ஸோ இதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம டிரான்சாக்ஷன் காஸ்ட் பார்க்கணும், அடுத்து டேக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் பார்க்கணும். இப்போ நீங்கள் டெட் ஃபண்ட்ஸை வித்துட்டு ஈக்விட்டி வாங்குறீங்கன்னா அதில் 30% டேக்ஸ் வரும். அதேமாதிரி ஈக்விட்டிலேருந்து மாறும்போது 10% கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன உங்களுக்கு இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து டிசிப்ளினாக நம்ம இதை வந்து ரெகுலராக மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கணும் நம்ம. ஸோ இது எப்படி ரிவ்யூ பண்ணி அதை மானிட்டர் பண்ணி அதை ரீபேலன்சிங் பண்ணலாங்கிறது பார்க்க போகிறோம். அது எக்ஸல் ஷீட் வழியாக வச்சு பண்ணலாம் அல்லது த்ரூ சம் சாஃப்ட்வேர் ரோபோட் டூல்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ நான் எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். ஸோ நான் ஒரு எக்ஸல் ஷீட்டில் இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டேன், ஸ்டாக்ஸு, அந்த மாதிரி ஹைப்ரிட் ஃபண்ட்ஸு, ப்யூர் ஈக்விட்டி எவ்வளோ இருக்குது, இப்போ டெட் ஃபண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது. இப்போ நான் அந்த டெட்டை வந்து லிக்விட் தனியாக ஆர்பிட்ரேஜையும் இந்த டெட்லேயே கொண்டாந்துட்டேன். ஹைப்ரிட்டாக இருந்தாலும் அது ஈக்குவல் டு டெட்டுங்கிறதுனால நான் ஆர்பிட்ரேஜ் இங்கே கொண்டாந்துட்டேன். ஸோ டெட் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி பிரிச்சுக்கிறோம். யூலிப் லெவல் இருக்குது, எப்படி லெவல் இருக்குது, ஒவ்வொருத்தர் பேர்லேயும் என்னென்ன இருக்குது, லோன் எதாவது கொடுத்துருக்கோமா, பிபிஎஃப், போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட்ஸ், இதெல்லாம் இந்த இடத்துல நீங்கள் ஃபீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த என்னென்ன பர்சன்டேஜுங்கிறது நீங்கள் வருங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ரெட்டில் இருக்கிறதுல ஈக்விட்டி, ஸோ ஈக்விட்டியில் நம்ம எவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகிருக்கோம், டெட்டில் எவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகிருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இது ஒரு சிம்பிள் மெத்தட். இது நீங்கள் உங்களுடைய அசட்ஸ் அலோகேஷனுக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் எது இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க தகுந்த மாதிரி நீங்கள் இதை நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது நான் யூஸ் பண்ணுறது எம் ப்ராஃபிட் சாஃப்ட்வேர்னு இருக்கு. அதில் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் போர்ட்ஃபோலியோஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தர் பேர்லையும் இப்போ உங்களது உங்கள் ஸ்பவுஸு, ஃபாதர், மதர், டாட்டர்ஸ் எல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி கம்பைன் பண்ணி குரூப் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் அடல்ட்டுன்னு எடுத்திங்கன்னா அடல்ட்டு போர்ட்ஃபோலியோஸ்லாம் ஒரு குரூப்பில் பண்ணிக்கலாம். அதேமாதிரி எல்லாமே சேர்ந்து ஒன்று ஒன்று இல்லை, சில்ட்ரனுக்கு தனியாக வேணும், அது மாதிரி குரூப் வைஸ் போர்ட்ஃபோலியோ பண்ணால் அந்த குரூப்பில் ஒன்று ஒன்றுக்கும் நம்ம என்ன அசட் அலோகேட் பண்ணியிருக்குங்கிறது தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ அதில் வந்து எல்லாமே இருக்குது, ஸ்டாக்ஸு, மியூச்சுவல் ஃபண்டு, என்பிஎஸ்ஸு, போஸ்ட் ஆஃபீஸ், கோல்டு, சில்வர், எல்லாத்தையுமே நம்ம இதில் ஃபீட் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரைக்கும்
கேம்ப் ஸ்டார்ட் பண்ணிட்டு டைரெக்டாக நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அதில் ஆட் ஆகிடும். இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒன்று ஒன்று பண்ண வேண்டியது. அதேமாதிரி ஸ்டாக்ஸுக்கு ஜீரோ தான், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கான்ட்ராக்ட் நோட்ஸ் எடுத்து இம்போர்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே இதில் உள்ளர ஃபீட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் ரிப்போர்ட்ஸ், அதில் என்னென்ன ரிப்போர்ட்ஸுங்கிறத பார்க்கலாம். ஸோ போர்ட்ஃபோலியோ சம்மரி பார்க்கலாம், ப்ராஃபிட் லாஸ் இருக்கா, ஆனுவலைஸ் ரிட்டர்ன் ஒன்று ஒன்று, மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளவு, ஸ்டாக்ஸ் எவ்வளவு, டெட் எவ்வளவு, எவ்வளோ ரியலைஸ் ஆயிருக்கு, அன்ரியலைஸ் கெயின் எவ்வளவு, அதே மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் இண்டிவிஜுவலாக கான்ட்ராக்ட் நோட்ஸ் அது மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுடைய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லா டிரான்சாக்ஷன் இழிப்பு, அதே மாதிரி கேபிட்டல் கெயின் ரிப்போர்ட்ஸு, இன்கம் டேக்ஸுக்கு நமக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி ஃபார்மெட் எடுத்துக்கலாம். எல்லாம் அந்த கிராண்ட் ஃபாதரிங் எல்லாமே இதில் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிட்டோம். இன்டக்ஸேஷன், அதே மாதிரி அக்கௌண்ட்ஸில் நீங்கள் ஹோல்டிங் பீரியடு, அதாவது ஒவ்வொரு எஸ்ஐபி நீங்கள் எவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அனாலிட்டிக்கலில் அசட் அலோகேஷன், கோல் பேஸ்ட் அலோகேஷன் இருக்குது. இப்போ அசட் அலோகேஷனை போய் நீங்கள் எல்லா அசட்ஸு ஸ்டாக்ஸ் தனித்தனியாக பார்த்துக்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளோ இருக்குது, எஃப்டியில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதேமாதிரி கோல் பேஸ்டும் நம்ம இதில் பண்ண முடியும். அடுத்து மிஸ்லேனியஸில் நம்ம என்னென்ன டியூ டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரீபேலன்சிங் எவ்வளோ நாளைக்கு ஒருத்தர பண்ணணும், எப்படி பண்ணணும். ஸோ ஒன்று வந்து டியூரேஷன் வைஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்ரி 3 மந்த்ஸ் பார்க்கணும், 6 மந்த்ஸ் பார்க்கணும், 12 மந்த்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அல்லது அந்த பர்சன்டேஜ் ஆஃப் டீவியேஷன், இப்போ ஒரு ஈக்விட்டியிலேருந்து எவ்வளோ டிவியேட் ஆகுது, இப்போ நீங்கள் 60னா அதில் ஒரு 5% 10% 50% டிவியேட் ஆச்சுன்னா நம்ம ரீபேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் உங்கள் ரெண்டையும் கம்பைன் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலாம். அது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது. ஸோ நான் முதல்ல சொன்னது லாங் டேர்ம் கோர்ஸில் முக்கியமான சில்ட்ரன் எஜுகேஷன், சில்ட்ரன் மேரேஜ் அண்ட் ரிட்டைர்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு அசட் அலோகேஷன் அண்ட் ரீபேலன்சிங் சில்ட்ரன் எஜுகேஷனுக்கும் சில்ட்ரன் மேரேஜுக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா அது ஒரு ஒன் டைம் இவெண்ட். பட் ரிட்டைர்மெண்ட் பொறுத்த வரலாம், அதுக்கப்புறம் 20-30 இயர்ஸாவது நம்ம அந்த ஃபண்டு தேவைப்படும். ஸோ இதே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாமா, அல்லதுக்கு வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்காங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டில் தென், குட் பை.